ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். திருவள்ளுவர் ஆண்டு 2052 விடை திங்கள் 27 நாள் புதன்கிழமை. ஜூன் 9 கிரிகோரியன் ஆண்டின் 160 நாள். நெட்டாண்டுகளில் 161 நாள். ஆண்டு முடிவுக்கு மேலும் 205 நாட்கள். தெய்வ புலவர் வாக்கு. மறவற்க மாசற்றார் கேண்மை, துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மாசற்றவர்களின் உறவை மறக்க கூடாது, துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது. ஔவையாரின் அமுதமொழி. நல்லவர்களை காண்பது, அவர் சொல் கேட்பது, அவர்களோடு உறவாடுவது எல்லாம் வாழ்வை உயர்த்தும். கிமு 411 பண்டைய கிரேக்கத்தில் ஏத்தேனியரின் ராணுவ புரட்சி வெற்றியளித்தது, சிலவர் ஆட்சி அங்கு நிறுவப்பட்டது. கிமு 53 ரோம பேரரசர் நீரோ ஒக்டாவியாவை திருமணம் புரிந்தார். 68 ரோம பேரரசர் நீரோ தற்கொலை செய்து கொண்டார். ஜூலியோ குலாடிய மரபு முடிவுக்கு வந்தது. 4 பேரரசர்களின் ஆண்டு என அழைக்கப்பட்ட உள்நாட்டு போர் ஆரம்பமானது. 747 அப்பாசியரின் புரட்சி. அபு முஸ்லிம் கொராசானி உமையாதுகளுக்கு எதிராக கிளர்ச்சியை ஆரம்பித்தான். 1534 இல்சாத் காடியே செயின்ட் லோரன்ஸ் ஆற்றின் வரைபடத்தை வரைந்தார். 1667 இரண்டாவது ஆங்கிலேய டச்சு போர். மெட்வே மீதான டச்சு கடற்படையின் தாக்குதல் ஆரம்பமானது. அரச கடற்படை வரலாறு காணாத தோல்வி கண்டது. 1762 பிரித்தானிய படைகள் ஹவானா மீதான தாக்குதலை ஆரம்பித்தது. 7 போர்க்காலத்தில் நகரை கைப்பற்றியது. 1772 பிரித்தானிய பாய்க்கப்பல் காசுப்பி உரோட் தீவில் தீக்கிரையானது. 1815 வியன்னா மாநாடு முடிவடைந்தது. புதிய ஐரோப்பிய அரசியல் நிலப்படம் மாற்றமடைந்தது. 1815 லக்சம்பர்க் பிரெஞ்சு பேரரசிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1885 சீன பிரெஞ்சு போரை முடிவுக்கு கொண்டு வர தியனன் சிட் உடன்பாடு எட்டப்பட்டது. சிங் சீனா தொங்கின் அன்னாம் ஆகிய மாகாணங்களை பிரான்சுக்கு கொடுத்தது. 1900 இந்திய தேசியவாதி பிர்சா முண்டா பிரித்தானிய சிறையில் வாந்தி பேதியினால் இறந்தார். 1903 அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கலவரத்தில் கத்தோலிக்க ஆலயம் ஒன்று பௌத்தர்களினால் சேதமாக்கப்பட்டு மதகுரு தாக்கப்பட்டார். 40 பேர் கைது செய்யப்பட்டனர். 1923 பல்கேரியாவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. 1928 ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முதற் தடவையாக சார்லஸ் கிங்ஸ்போர்ட் சுமித் வானூர்தியில் கடந்தார். 1935 வடமேற்கு சீனாவில் ஜப்பானியரின் ஆக்கிரமிப்பை சீன குடியரசு அங்கீகரித்தது. 1936 யாழ்ப்பாண நகர சபை கட்டடத்தை இலங்கை மகா தேசாதிபதி சர் ரெஜினோல்ட் எட்வர்ட் திறந்து வைத்தார். 1944 இரண்டாம் உலக போர். பிரான்சில் தூலி என்ற இடத்தில் 99 மக்கள் ஜெர்மானிய படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். பின்லாந்து 1941 முதல் கைப்பற்றி வைத்திருந்த கரோலியா பகுதியினுள் சோவியத் ஒன்றியம் ஊடுருவியது. 1946 பூமிபால் அதுல்யா தெசு தாய்லாந்தின் மன்னராக முடிசூடினர். 1953 அமெரிக்காவின் மாசசூசெட் மாநிலத்தில் சூறாவளி தாக்கியதில் 94 பேர் உயிரிழந்தனர். 1959 முதலாவது அணுக்கரு ஆற்றல் ஏவுகணை நீர்மூழ்கி ஜோர்ஜ் வாஷிங்டனில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 1962 தங்கனீக்கா குடியரசாகியது. 1967 6 நாள் போர். இஸ்ரேல் சிரியாவிடம் இருந்து ஹோலோன் குன்றுகளை கைப்பற்றியது. 1972 அமெரிக்காவின் தெற்கு டகோட்டாவில் பெரும் மழை காரணமாக அணை ஒன்று உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 238 பேர் உயிரிழந்தனர். 1979 சிட்னியில் லூனா பூங்காவில் சிறிய தொடருந்து ஒன்று தீப்பற்றியதில் 7 பேர் உயிரிழந்தனர். 1999 கொசோவோ போர். செர்பியா மொண்டேநேகுரோ நேட்டோவுடன் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டது. 2009 பாகிஸ்தான் பெஷாவாரில் உணவு விடுதி ஒன்றில் குண்டு வெடித்ததில் 17 பேர் கொல்லப்பட்டனர். 2010 ஆப்கானிஸ்தான் காந்தஹாரில் திருமண வீடொன்றில் சிறுவன் ஒருவன் தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 40 பேர் கொல்லப்பட்டனர், 70 பேர் காயமடைந்தனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம்.
1672 ரஷ்ய பேரரசர் முதலாம் பீட்டர் வளர்ந்தார். இவர் இறக்கும் வரை ரஷ்யாவையும் பின் ரஷ்ய பேரரசையும் ஆண்டவர். ரஷ்யாவை மேற்கத்திய மயமாக்கும் கொள்கையையும் நாட்டை விரிவாக்கும் கொள்கையையும் கடைபிடித்து வந்தார். இக்கொள்கை ரஷ்ய சாரகத்தை 3 பில்லியன் ஏக்கர் பரப்பளவு கொண்டதும் ஐரோப்பாவின் முக்கிய வல்லரசுமான ரஷ்ய பேரரசாக மாற்றியது. இவர் 17ஆம் நூற்றாண்டின் மிக பெரிய அரசராக கணிக்கப்படுவதுடன் சீனத்து சிங் பேரரசின் பேரரசர் பிரான்சின் 14ஆம் லூயிஸ் ஆகியோருக்கு சமமாக வைத்து எண்ணப்படுகிறார். 1781 ஆங்கிலேய பொறியியலாளர் நீராவி பொறியை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் மலர்ந்தார். கல்வி அறிவே இல்லாமல் நீராவி பொறியை கண்டுபிடித்த இங்கிலாந்து எந்திர பொறியாளர் மற்றும் கட்டுமான பொறியாளர் ஆவார். தொடர் வண்டி பாதையின் தந்தை என போற்றப்படுபவர். நீராவி வண்டிகளின் போக்குவரத்திற்கு உலகின் முதல் பொது தொடர் வண்டி பாதைக்கான தண்டவாளங்களை அமைத்தவர். 1435 மீட்டர் நீளத்திற்கு இவர் அமைத்த ரயில் பாதை இன்றும் உலக தரமான பாதையாக உள்ளது. அது ஸ்டீபன்சன் பாதை என அழைக்கப்படுகிறது. 1812 ஜெர்மானிய வானியலாளர் ஜொஹான் கோட்ஃபிரீட் கெல்லே மலர்ந்தார். இவர் பெர்லின் வான்காணகத்தில் 1846 செப்டம்பர் 23 தன் மாணவரான ஹென்றி லூயிஸ் தே அரிஸ்டுவுடன் இணைந்து நெப்டியூனை முதன் முதலாக தான் நோக்குவது நெப்டியூன் தான் என்று உறுதியோடு கண்டுபிடித்தார். இக்கண்டுபிடிப்பு வானியக்கவியலுக்கு மிக பெரும் வெற்றியாக விளங்கியது. இந்நாள் 19ஆம் நூற்றாண்டு அறிவியலிலேயே குறிப்பிடத்தக்க நாளாகும். 1845 இந்தியாவின் 36ஆவது பிரித்தானிய ஆளுநர் 4ஆம் மின்டோ பிரபு மலர்ந்தார். ஐக்கிய ராஜ்யத்தின் தலைமை படை தலைவர்களில் ஒருவரான இவர் பிரித்தானிய இந்தியாவின் 17ஆவது வைஸ் ராயராக 18 நவம்பர் 1905 முதல் 1910 வரை பணியாற்றியவர். மேலும் இவர் கனடாவின் 8ஆவது தலைமை ஆளுநராக 1898 முதல் 1904 வரை பணியாற்றினார். 1898 தமிழக புலவர் பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் மலர்ந்தார். தற்பொழுது பள்ளிய கிரகாரம் என்று வழங்கப்படும் பள்ளியகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். பெண் மொழிகளிலும் புலமை மிக்கவராக விளங்கினார். பெண்மொழி புலவராகிய அவ்வறிஞர் கரந்தை தமிழ்ச் சங்கத்தில் பல ஆண்டுகள் அமைச்சராக விளங்கினர். ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல நூல்களை படைத்துள்ளார். தாமஸ் கிரே என்பர் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் செய்யுள் வடிவில் இரங்கற்பா எனும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார். 1917 எகிப்திய ஆங்கிலேய வரலாற்றாளர் எரிக் காப்ஸ்பாம் மலர்ந்தார். பிரித்தானிய மார்க்சிய சிந்தனையாளர் மற்றும் வரலாற்று ஆசிரியர். காப்ஸ்பாம் அவர்கள் மார்க்சிய நம்பிக்கை கொண்டவர். பிரிட்டன் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர், கட்சியின் வரலாற்று ஆசிரியர் குழு உறுப்பினர். 1998 காப்ஸ்பாம் கம்பானியன் ஆஃப் ஆனர் விருது பெற்றார். 2003 அவரது ஐரோப்பிய வரலாற்று ஆய்வுக்காக பால்சான் பரிசும் பெற்றார். 1931 ஒடிசாவின் 8ஆவது முதலமைச்சர் நந்தினி சத்பதி மலர்ந்தார். இந்திய அரசியல்வாதியும் எழுத்தாளரும் ஒடிசாவின் முதலமைச்சராக 1972 முதல் 1976 வரை இருமுறை பதவி வகித்தவர். ஒரிசா மொழி எழுத்தாளரான இவரது படைப்புகள் பல பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஒடியா இலக்கியத்தில் இவரது பங்களிப்புக்காக 1998 சாகித்ய பாரதி சம்மன் விருது வழங்கப்பட்டது. 1937 இந்திய மெய்யியல் அறிஞர் ராமச்சந்திர காந்தி மலர்ந்தார். இவருடைய தந்தையர் தேவதாஸ் காந்தி மகாத்மா காந்தியின் மகன். ராசமோகன் காந்தி, கோபாலகிருஷ்ண காந்தி, தாரா காந்தி ஆகியோர் ராமச்சந்திர காந்தியின் உடன் பிறந்தவர்கள் ஆவர். ராமச்சந்திர காந்தி அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் படித்து முனைவர் பட்டம் பெற்றார். விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம், பஞ்சாப் பல்கலைக்கழகம், பெங்களூர் பல்கலைக்கழகம், கலிபோர்னியா ஒன்றிணைந்த கல்வி நிறுவனம் ஆகியவற்றில் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினர். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் இவருடைய முயற்சியால் தத்துவத்துறை ஏற்படுத்தப்பட்டது. காந்தி அடிகளையும் ரமண மகரிஷியையும் ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் ஆராய்ந்து நூல் எழுதினர். பாபர் மசூதி இடிக்க வேண்டும் என்று இந்து தத்துவ இயக்கங்கள் முயன்ற போதும் பரப்புரை செய்த போதும் தம் இந்து மத ஆராய்ச்சி அறிவு கொண்டு அதற்கு எதிராக கருத்துக்களை எழுதினர். அதுபோலவே 2002ஆம் ஆண்டில் குஜராத்தில் நடந்த இனக்கலவரத்தில் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்தார். 1943 இலங்கை அரங்க ஆய்வாளர், பயிற்சியாளர், இயக்குனர், கல்வியாளர் சி மௌனகுரு மலர்ந்தார். இலங்கையின் மட்டக்களப்பைச் சேர்ந்த பேராசிரியர், அரங்க ஆய்வாளர், பயிற்சியாளர், இயக்குனர், பிரதி உருவாக்குபவர் என்பதோடு மிகச்சிறந்த நடிகராகவும் கூத்து கலைஞராகவும் பெயர் பெற்றவர். ஈழத்து அரங்கத்துறையில் முக்கிய பங்களிப்பு செய்த 4-5 பேர்களில் மௌனகுரு அவர்கள் குறிப்பிடத்தக்கவர். அரங்க நடவடிக்கைகளில் அவர் பல துறைகளில் தடம் பதித்தவர். புகழ்பெற்ற ராவணேசன், தங்கர
நேரம் முதலிய கூத்து நாடகங்களில் சிறப்பாக நடித்திருந்தார். இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் ஊறிப்போன சாதியத்தை எதிர்த்து அரங்கேறிய இரு முக்கிய நாடக நிகழ்வுகள் என கந்தன் கருணையும் சங்காரத்தையும் டேனியல் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இவ்விரு நாடகங்களிலும் மௌனகுரு அவர்களின் பங்கு முக்கியமானது. ஈழத்து பேராசிரியர் மௌனகுரு அவர்களது இன்னொரு முக்கியமான பரிமாணம் கல்வித்துறை சார்ந்தது. இலங்கையில் முக்கிய தமிழ் பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் அவர் பணியாற்றிய பங்களிப்புகளும் கிழக்கு பல்கலைக்கழக உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் அவருக்கு பிரதான பங்குண்டு. இலங்கையில் முக்கிய தமிழ் பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் அவர் பணியாற்றிய பங்களிப்புகள் செய்தார் என்பதோடு கிழக்கு பல்கலைக்கழக உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் அவருக்கு பிரதான பங்குண்டு. பேராசிரியரின் அடுத்த பரிமாணம் தமிழ் ஆய்வு சார்ந்தது. தமிழ் இலக்கிய வரலாறு, சங்ககாலம் தவிர விபுலானந்தரின் கருத்துலகம் முதலான துறைகளில் பேராசிரியர் மௌனகுரு அவர்களின் பங்களிப்பு உண்டு. நீலாவானன், சுபத்திரன் முதலான ஈழ கவிஞர்களை தொடர்ந்து பாரதிதாசன் அவர்களையும் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ளார். 20ஆம் நூற்றாண்டு ஈழத்தமிழ் இலக்கியம், சுவாமி விபுலானந்தர் காலமும் கருத்தும், ஈழத்து தமிழ் நாடக மரபில் மகாஜனா கல்லூரி, மௌனகுருவின் நாடகங்கள் போன்ற நூல்கள் நூலக திட்டத்தில் பேராசிரியர் மௌனகுரு அவர்களது நூல்கள் ஆகும். 1949 இந்திய காவல்துறை அதிகாரி, செயற்பாட்டாளர் கிரண் பேடி வளர்ந்தார். இந்திய அரசியல்வாதி, சமூக சேவகரும், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் ஆகும். இவர் இந்திய காவல் பணியில் 1972 சேர்ந்த முதல் காவல் பெண் அதிகாரி ஆவார். டில்லி, கோவா மற்றும் மிசோரம் ஆகிய இடங்களில் பணியாற்றியுள்ளார். 1971 ஆசிய பெண்கள் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர். 1993 டில்லி சிறைச்சாலைகளுக்கு பொது ஆய்வாளராக இருந்தபோது பீகார் சிறைகளில் இவர் ஆற்றிய சீர்திருத்தங்கள் பலரின் பாராட்டை பெற்றதோடு 1994 ரமோன் மக்சசே விருது பெற்றவர். 2007 இவர் விருப்ப பணி ஓய்வு பெற்றார். 2011 நடந்த இந்திய லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தில் இவர் குறிக்கத்தக்க பங்கு வகித்தார். கிரண் பேடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஜனவரி 2015 இணைந்தார். 2016 மே 29 புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று 16 பிப்ரவரி 2021 வரை அப்பதவியில் இருந்தார். 1951 தென்னிந்திய திரைப்பட நடிகை டி சகுந்தலா மறந்தார். தமிழ்நாட்டில் சொர்ணாக்கா என்று அறியப்படும் இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகை ஆவார். இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் பிறந்த இவர் 1981 திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 70க்கும் மேற்பட்ட தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வில்லி பாத்திரங்களில் நடித்துள்ளார். 2003 வெளியான ஒக்கடு என்ற தெலுங்கு படம் இவருக்கு புகழ் பெற்று தந்தது. ஹைதராபாத்தில் வசித்து வந்த இவர் 2014 ஜூன் 14 அன்று மாரடைப்பால் காலமானார். 1951 அமெரிக்க இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் ஜேம்ஸ் நியூட்டன் ஹவார்ட் வளர்ந்தார். அமெரிக்க நாட்டு இசையமைப்பாளர் ஆவார். பேட்மேன், பிகின்ஸ், பிளைத் டைமண்ட், கட்சிங் ஃபயர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 1952 பாகிஸ்தான் அரசியல்வாதி யூசப் ரசா கிலானி மலர்ந்தார். பாகிஸ்தானின் அரசியல்வாதியாவார். பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் துணைத் தலைவரான இவர் 2008 மார்ச் 22 பிரதமராக பரிந்துரைக்கப்பட்டு மார்ச் 25 பாகிஸ்தான் பிரதமர் ஆனார். பாகிஸ்தான் சட்டமன்ற சபாநாயகராகவும் நடுவண் அரசில் அமைச்சராகவும் இருந்தவர். 1954 அமெரிக்க கனடிய சுற்றுச்சூழலியலாளர், அரசியல்வாதி எலிசபெத் மே வளர்ந்தார். கனடா பசுமை கட்சியின் தலைவராவார். இவர் ஒரு சூழலியலாளர், எழுத்தாளர், சமூக போராளி. இவர் வழக்கறிஞராக கல்வி கற்றவர். சிறுபான்மை ஆதரவையே பெற்ற பசுமை கட்சி தலைவர்களுக்கிடையேயான விவாதத்தில் பங்கு பெற செய்தது இவரது குறிப்பிடத்தக்க சாதனை ஆகும். 1963 அமெரிக்க நடிகர் ஜோனி டெப் மலர்ந்தார். கோல்டன் குளோப் விருது மற்றும் சிறந்த நடிகருக்கான ஸ்கிரீன் ஆக்ட்ஸ் கில்ட் விருது வென்றுள்ளார். திரைப்படங்களில் கேப்டன் ஜாக் ஸ்பாரோ என்ற பாத்திரத்தில் நடித்ததற்காக உலக புகழ் பெற்றவர். 1977 இந்திய நடிகை அமீஷா பட்டேல் மலர்ந்தார். இவர் ஹகோனா பியார் ஹே திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இவரது நடிப்புக்காக விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டார். இத்திரைப்படம் இந்தி சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படங்களில் ஒன்றாக அமைந்தது. மேலும் கதா திரைப்படத்துக்காக பிலிம் பேயரின் சிறந்த நடிப்பிற்கான விருதையும் அப்படத்துக்காக அமீஷா பெற்றார். 1977 பாகிஸ்தானிய ஆங்கிலேய துடுப்பாட்ட வீரர் உஸ்மான் அப்சால் மலர்ந்தார். இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்டக்காரர். 3 தேர்வு துடுப்பாட்ட போட்டியிலும் 215 முதல் தர துடுப்பாட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். தேர்வு துடுப்பாட்ட போட்டியில் இங்கிலாந்து அணியினை இவர் 2001 பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார்.
1981 இஸ்ரேலிய அமெரிக்க நடிகை நேதலி போட்மேன் மலர்ந்தார். இஸ்ரேலிய அமெரிக்க திரைப்பட நடிகை 1994 லியான் என்ற திரைப்படத்தில் குழந்தை நடிகையாக அறிமுகமானார். 2005 சிறந்த துணை நடிகை பகுப்பில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார். அதே பாத்திரத்துக்காக கோல்டன் குளோப் விருதினை வென்றார். 1981 ஆங்கிலேய இந்திய சித்தார் கலைஞர் அனுஷ்கா சங்கர் மலர்ந்தார். இந்திய சித்தார் இசைக்கலைஞரும் இசையமைப்பாளருமான இவர் ரவி சங்கரின் மகளும் நோரா ஜோன்ஸின் தனது தந்தை வழியில் ஒன்றுவிட்ட சகோதரியும் ஆவார். துறப்பு பட்டப்படிப்பு பயின்ற அவர் கல்லூரியில் சேருவதை விட இசைத்துறையில் சாதனை புரிவதையே விரும்பினார். 1998 அனுஷ்கா என்ற தமது முதல் இசை தொகுப்பினை வெளியிட்டார். 2000 கொல்கத்தாவின் ராமகிருஷ்ணா மையத்தில் நிகழ்ச்சி அளித்த முதல் பெண்மணியாக இவர் விளங்கினர். இவரும் இவருடைய ஒன்றுவிட்ட சகோதரியுமான நோரா ஜோன்ஸும் கிராமி விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டனர். 1985 இந்திய நடிகை சோனம் கபூர் வளர்ந்தார். இந்தி திரைப்படங்களில் நடிக்கும் ஓர் இந்திய நடிகை ஆவார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 68 ரோம பேரரசர் நீரோ மறைந்தார். 5வதும் ஜூலியோ குளோடியோ அரச வம்சத்தின் கடைசியுமான ரோம பேரரசர் ஆவார். நீரோ அவர்கள் அவரது மாமனான குளோடியஸினால் ரோம பேரரசின் மன்னனாக்கும் முகமாக வளர்க்கப்பட்டவர். குளோடியஸின் மறைவுக்கு பின் நீரோ மன்னனாக முடிசூடினார். நீரோ மன்னன் கிபி 54 முதல் கிபி 68 வரை ரோம பேரரசை ஆண்டார். ரோமாபுரியின் வர்த்தகம் மற்றும் ரோமின் கலாச்சார தலைநகரின் விரிவு ஆகியவற்றில் மிகவும் அக்கறை கொண்டிருந்தார். நாடக மாளிகைகள் பல கட்டிவித்தார். விளையாட்டு போட்டிகளுக்கு முன்னுரிமை அளித்தார். இவரது காலத்தில் பார்த்திய பேரரசுடன் நிகழ்ந்த வெற்றிகரமான போர், அதன் பின் அப்பேரரசுடன் அமைதி உடன்பாடு ஆகியவை முக்கியமானவை. கிபி 68 ரோம பேரரசில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியை அடுத்து மறைவிடத்தில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் ஜூன் 9 1968 கட்டாய தற்கொலை செய்து கொண்டு இறந்தார். 373 துருக்கிய இறையியலாளர் சிறிய நானா எபிரேம் மறைந்தார். 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த அசிரிய திருத்தொண்டரும் சிறிய மொழியியல் புலமை பெற்ற பாடலாசிரியரும் இறையியலாளரும் ஆவார். இவரின் படைப்புகள் கிறிஸ்தவர்களிடையே மிகவும் புகழ் பெற்றதாயிருந்தன. 1716 இந்திய தளபதி பண்டா சிங் பகதூர் மறைந்தார். டெல்லியின் சீக்கிய காசா ராணுவத்தின் தலைவராக பணியாற்றியவர். 1834 ஆங்கிலேய மத பரப்புனர் வில்லியம் கேரி மறைந்தார். ஆங்கில புரட்டஸ்தாந்து பப்திஸ்த சபையின் மிஷனரியாக இந்தியாவில் ஊழியம் செய்தவர். இவர் தற்கால ஊழியத்தின் தந்தை என போற்றப்படுபவர். விவிலியத்தை பெங்காலி, சமஸ்கிருதம் மற்றும் பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தவர். 1870 ஆங்கிலேய எழுத்தாளர் சார்லஸ் டிக்கின்ஸ் மறைந்தார். விக்டோரியா காலத்தைச் சேர்ந்த மிகவும் புகழ்பெற்ற ஆங்கில புதின எழுத்தாளர்களில் ஒருவரும் தீவிரமான சமூக பரப்புரையாளரும் ஆவார். மிகவும் வறியவராக வாழ்க்கையை தொடங்கியவர், அது அவரது எழுத்துக்களிலும் எதிரொலித்தது. 1871 ஆங்கிலேய தாவரவியலாளர் ஒளிப்பட கலைஞர் ஆனா அட்கின்ஸ் மறைந்தார். ஆங்கில தாவரவியலாளரும் ஒளிப்பட கலைஞரும் ஆவார். இவர் பொதுவாக ஒளிப்படங்களின் விளக்கத்துடன் நூல் வெளியிட்ட முதல் நபராக கருதப்படுகின்றார். சிலரின் கூற்றுப்படி ஒளிப்படம் ஒன்றை உருவாக்கிய முதல் பெண்மணியும் இவரே ஆவார். 1897 அமெரிக்க வானியலாளர் அல்வன் கிரஹாம் கிளார்க் மறைந்தார். அமெரிக்க வானியலாளரும் தொலைநோக்கி செய்விஞரும் ஆவார். இவர் அல்வன் கிளார்க் குழுமம் நிறுவிய அல்வன் கிளார்க்கின் மகன் ஆவார். 1900 இந்திய விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டா மறைந்தார். இவர் ஆங்கிலேய அரசிடமும் உள்நாட்டு நிலவுடைமைதாரர்களிடமும் அடிமைப்பட்டிருந்த பழங்குடி மக்களுக்காக போராடிய முதல் வீரர் ஆவார். தற்போதைய பீகார் ஜார்க்கண்ட் பகுதி பழங்குடியின மக்களின் போராட்டத்துக்கு இந்திய விடுதலை இயக்க காலமான 19வது நூற்றாண்டிலேயே வித்திட்டவர் ஆவார். பழங்குடி தலைவர்களிலேயே இவரின் உருவப்படம் மட்டும்தான் இந்திய நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளது. 1959 நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய வேதியியலாளர் அடல்ஃப் இண்டாஸ் மறைந்தார். இவர் 1928 செய்த கொழுப்பு மற்றும் விட்டமின்களின் தொடர்புக்கான ஆராய்ச்சிக்காக வேதியியலில் நோபல் பரிசு பெற்றார். 1970 இலங்கை அரசியல்வாதி MIM அப்துல் மஜீத் மறைந்தார். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அக்கரைப்பேட்டை பிறப்பிடமாக கொண்ட MIM அப்துல் மஜீத் அவர்கள் இலங்கையின் தமிழ் முஸ்லீம் அரசியல் தலைவர்களில் ஒருவர். 1960 முதல் 1995 வரை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இலங்கை தமிழ் அரசு கட்சியின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்த இவர் தமிழ் மொழி பற்று மிகுந்தவர்.
1981 தமிழக பன்னாராய்ச்சியாளர் குடந்தை ப சுந்தரேசனர் மறைந்தார். ஒரு பன்னாராய்ச்சி வித்தகர் தமிழ் இலக்கியங்களில் பொதிந்து கிடந்த அரிய இசை நுட்பங்களை, குறிப்பாக சிலப்பதிகாரத்தின் இசைக்கூறுகளை, தமிழர்களின் செம்மாந்த இசை புலமையை எளிய தமிழில் எடுத்துரைத்தவர். தமிழகம் முழுவதும் கல்வி நிறுவனங்களிலும் பொது அரங்குகளிலும் மக்கள் மன்றத்திலும் பாடி காட்டி விளக்கியவர். 1995 இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் அரசியல்வாதி கோகினேனி ரங்க நாயுகுலு மறைந்தார். இந்திய விவசாய இயக்கத்திலும் முக்கிய பங்காற்றினர். 60 ஆண்டுகளாக தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காரணத்தால் கின்னஸ் புத்தகத்தில் இவர் பெயர் இடம்பெற்றுள்ளது. 2011 இந்திய ஓவியர் இயக்குனர் மக்புல் பிதா உசைன் மறைந்தார். இந்தியாவின் ஓர் சிறந்த ஓவிய கலைஞர், பரவலாக MF உசைன் என அறியப்படும் இவர் தனது 70 ஆண்டு பணி வாழ்வில் ஏராளமான ஓவியங்களை தீட்டியுள்ளார். உயர்வாக மதிக்கப்படும் இவரது படைப்புகள் உலகின் கலை ஆர்வலர்களால் மிக அதிக விலையில் வாங்கப்படுகின்றன. போர்பஸ் இதழ் இவரை இந்தியாவின் பிகாசோ என பாராட்டுகிறது. இவரது சில ஓவியங்கள் சர்ச்சைகளை கிளப்பி பல பொதுநல வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் 2006 ஆண்டிலிருந்து துபாய் நகரில் வசித்து வந்தார். 2013 இலங்கை துடுப்பாட்ட நடுவர் கே டி பிரான்சிஸ் மறைந்தார். இலங்கை துடுப்பாட்ட நடுவர் திருஞான சம்பந்த பிள்ளை பிரான்சிஸ் அவர்கள் இலங்கையின் துடுப்பாட்ட நடுவர் ஆவார். 1982-1999 கால பகுதியில் 25 தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளிலும் 56 ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிகளிலும் நடுவராக கலந்து கொண்டுள்ளார். 2009 ஆண்டில் தாய்லாந்தில் இடம்பெற்ற 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஆசிய கிண்ணத்துக்கான போட்டிகளில் நடுவராக பணியாற்றினர். தொடர்ந்து நிலைய ஊழியராக தமது தொழிலை ஆரம்பி திருஞான சம்பந்த பிள்ளை பிரான்சிஸ் அவர்கள் இலங்கை ரயில்வே அணிக்காக உதைப்பந்து மற்றும் துடுப்பாட்ட போட்டிகளில் விளையாடியுள்ளார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: சுயாட்சி நாள் போலந்து தீவுகள், தேசிய வீரர்கள் நாள் உகாண்டா. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.